ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோல என்னோட யூடியூப் ரெவன்யூ வச்சு நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் என்னோட யூடியூப் ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நியூ டு த சேனல், திஸ் இஸ் ஜான் அண்ட் ஐ எம் அ ஒர்க்கிங் மதர். ஐ ஹவ் டூ டாட்டர்ஸ். ஸோ நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இன் அண்ட் அரௌண்ட் மீ அண்ட் மை கிட்ஸ். ஸோ எப்படி வந்து ஐ எம் மேனேஜிங் த ஒர்க், த ஹோம், த கிட்ஸ், ஸோ எப்படி வந்து ப்ரொடக்டிவா வச்சுக்கிறேன், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். இந்த மாதிரி கண்டென்ட் லைக் பண்றவங்களுக்கு டூ ஷேர் இட் வித் தெம். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னோட யூடியூப் ரெவன்யூ வச்சு நான் வாங்கின ப்ராடக்ட் இஸ் த கேமரா. ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், தட் இஸ் த கேமரா ஃபார் த யூடியூப் சேனல். சோ நான் வாங்குற பொருள் வந்து சேனலுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன். கேமரா வந்துட்டு நான் சேனல் ஆரம்பிக்கும் போதே நான் வாங்கல, நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆக போகுது. சோ ஏன் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் இந்த கேமரா வாங்கினேன் அப்படின்னா, யூடியூப்ல இருந்து வர ரெவன்யூல தான் வாங்கணும்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். அதனால தான் ஐ வாஸ் வெயிட்டிங். அண்ட் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்து ஒரு கேமரா வாங்குற அளவுக்கு எனக்கு யூடியூப்ல ரெவன்யூ வந்துருச்சு. பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் கெட்டிங். வை? பிகாஸ் ஒரு பொருள் வந்து உடனே நம்ம வாங்கக்கூடாது, எப்பவுமே அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்ட்டு நிறைய யோசிக்கணும். ஸோ வந்து நான் அமேசான்ல பார்த்துட்டே இருப்பேன் இந்த ப்ராடக்ட். ஸோ ஒரு 6 மந்த்ஸா வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். அண்ட் கார்ட்டுக்கு போகும், கார்ட்ல போயிட்டு என் மைண்ட் மாறிடும், இல்ல இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சேவ் ஃபார் லேட்டர் ஆப்ஷன் போட்டுருவேன், இல்லாட்டி ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் இட் ஃப்ரம் த கார்ட் இட்செல்ஃப். அதுக்கப்புறம் விஷ் லிஸ்ட்லே இருக்கும், அது ரொம்ப நாள் போய் போய் பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது டீல் எல்லாம் வரும்ல, அமேசான்ல ஏதாவது டீல் வரும், இல்ல பிளிப்கார்ட்ல ஏதாவது டீல் வரும். ஸோ அப்போ வந்து போய் பார்ப்பேன், ஒரு 5000-6000 கம்மியா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த மணி, அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறதுல எனக்கு நிறைய டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து என்னால மொபைல்லே ஷூட் பண்ண முடியல. அப்படி இருக்கும் போதுதான் வந்துட்டு ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம் டு கெட் த கேமரா. அட் த சேம் டைம் எனக்கு கேமராக்கு வாங்கக்கூடிய ரெவன்யூவும் யூடியூப் வீடியோஸ் எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ அதனால ஐ ஹவ் டிசைடட் டு பை. ஸோ நான் எதுக்கு கேமரா வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு போன்ல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு மெமரி ஸ்பேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ரொட்டீன் வீடியோ ஃபுல் டே இல்லாட்டி ஒரு வீக்கெண்டே நான் எடுத்திருப்பேன். ஸோ காலையில இருந்து நைட் வரைக்கும் எடுக்கிற ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருப்போம். ஆனா அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவோ இல்ல 15 நிமிஷமாவோ உங்களுக்கு நான் கொடுக்கணும். ஸோ 4 ஹவர்ஸ் வீடியோ நான் போட முடியாது. ஸோ அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணி போடணும். ஆனா அந்த 4 ஹவர்ஸ் வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிளிப்பிங் நான் எடுத்திருப்பேன். அதாவது குட்டி குட்டி வீடியோஸ் வந்து 100 வீடியோ கிட்ட எடுத்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது நைட்டு வரும்போது கூட எனக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஃபோன் வந்து இட் வாஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ வந்து அப்படி இருக்கும் போது நம்மளோட அந்த ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்ஃபில்டா இருக்காது. அதுக்கப்புறம் சில வீடியோஸை லேப்டாப்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எனக்கு அப்படி டபுள் வேலையா இருக்கும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, ஐ வாஸ் எடிட்டிங். ஸோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அது வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் இஷ்யூ வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வீடியோ வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு எடிட் பண்ணி வச்சுட்டேன். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டவுன்லோட் இட், ஏன்னா வந்து அதுக்கு ஸ்பேஸ் இல்லாம இருந்தது. ஈவன் நிறைய ஆப்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து அப்ப வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. ஸோ அப்ப கூட எனக்கு டபுள் த ஒர்க் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய வீடியோ இதனால அப்லோட் பண்ண முடியாம கூட போயிருந்தது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் ஷூட் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோவோட குவாலிட்டி வந்து மொபைல் எடுக்கிறது வந்து அவ்வளவு குவாலிட்டி நம்மளுக்கு இருக்காது. சோ எவ்வளவுதான் நம்ம மொபைல்ல ஷூட் பண்ணாலுமே கேமராவோட கம்பேர் பண்ணவே முடியாது. கேமராவோட குவாலிட்டி இஸ் ஃபார் மோர் பெட்டர். சோ அதனால வந்துட்டு மொபைல்ல வந்துட்டு ஓரளவு தான் குவாலிட்டி இருக்கும், அந்த பிக்சல் வந்து பிரேக் ஆகும். சோ நீங்க குட்டியா மொபைல்ல யூடியூப் பாக்குறீங்கன்னா இட் வில் பி ஃபைன். பட் அதே இது பெரிய ஸ்கிரீன் போகும்போது டிவியில பாக்குறீங்க அப்படின்னா அந்த பிக்சல் பிரேக் ஆகும், குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் காரணம் வச்சுதான் வந்துட்டு சரி நான் வந்து கேமரா வாங்கியிருக்கேன். அண்ட் இதுல வந்து இன்னொரு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, என்னன்னா இப்ப நான் வந்து என்னோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே மாத்தணும், அண்ட் கேமராவை யூஸ் பண்ண கத்துக்கணும். அண்ட் நிறைய தடவை ஏன் இந்த கேமரா வேணாம் நான் யோசிச்சேன் அப்படின்னா, கேமரா வந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாக்கணும், பிகாஸ் இட் வில் பி சோ டெலிகேட், ஃப்ரஜைலா இருக்கும், அதை பத்திரமா பாத்துக்கணும். மொபைல் தான் நம்ம வந்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்றோம், பட் கேமரா கூட பழகணும், அதுக்கு வந்து எப்படியும் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும் ஆகும், அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு 3 மந்த்ஸ் ஆகும் மினிமம் ஆகும். ஷூட் வீடியோ ஷூட் பண்றது ஈஸி,
ஆனா அதை எடிட் பண்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்னால ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸ் கொடுக்க முடியல. பிகாஸ் ஷூட் பண்றது நான் பண்ணிடுவேன், ஏன்னா ஆன் த கோ அப்படியே ஷூட் பண்ணிடலாம். ஆனா அது உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கு பின்னாடி வாய்ஸ் கொடுக்கறது இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். I will try my level best to give at least 2 videos in a month. So 4 videos நான் நினைச்சிருக்கேன், வீக்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறது அது வந்து மேக்சிமமா நினைச்சிருக்கேன். பட் அட்லீஸ்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் 2 வீடியோஸ் இன் அ மந்த். அண்ட் இனிமேல் வரப்போ வீடியோஸ் எல்லாம் சூப்பர் குவாலிட்டியா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப வந்து என்னோட யூடியூப் ரெவன்யூ பத்தி பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஹவ் யூ வில் கெட் த ரெவன்யூ அப்படிங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் யூ பிகினர் யூடியூபர் இருக்கீங்க அப்படின்னா வந்து மேபி நான் சொல்ற விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ என்ன அப்படின்னா, இட் இஸ் யூ ஹாவ் டு அட்டைன் அ கிரைடீரியா, அப்படின்னா தான் வந்துட்டு யூடியூப் மானிட்டைஸ் ஆக முடியும். மானிட்டைசேஷன்னா யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் வரும், தட் யூ ஆர் அ பார்ட்னர்ஷிப் வித் யூடியூப் அப்படின்ட்டு வரும், அப்படின்னா தான் வந்துட்டு யூ வில் கெட் ரெவன்யூ. சோ அதுக்கு என்ன கிரைடீரியா வச்சிருக்காங்க அப்படின்னா, 12 மந்த்ஸ்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட வீடியோஸ் ஓவரால், இப்ப வந்து உங்க சேனல்ல ஒரு 10 வீடியோ இருக்குன்னா ஓவரால் வீடியோ 12 மந்த்ஸ்ல 4000 hours வியூ பண்ணிருக்கணும். சோ 4000 மினிட்ஸ்ல 4000 hours வந்து வியூ பண்ணிருக்கணும். சோ உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோனு வச்சுக்கோங்க, ஒரு 6 பேர் வந்து ஃபுல்லா 10 நிமிஷம் பாக்குறாங்கன்னா 60 மினிட்ஸ், சோ 1 hour. சோ அது மாதிரி வந்துட்டு 4000 hours ஆஃப் வீடியோ வியூ இருக்கணும் உங்களுக்கு, அப்படின்னா வந்துட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த யூடியூப் மானிட்டைசேஷன். சோ இன் 12 மந்த்ஸ், 12 மாசம் டைம் கொடுக்குறாங்க. சோ இஃப் அட் ஆல் நீங்க 13வது மாசத்துல இருக்கீங்கன்னா அகைன் இட் வில் கோ பேக், அந்த 1 மந்த் கம்மி பண்ணிட்டு the previous 12 months consider panikiruvanga. So 1000 subscribers and 4000 hours of video views, so monetize aayirchu. Okay, nammalku vandu bayangaramaa revenue varum appdi nanikave koodadhu. So vandu namma edhirpaakkada alavukku romba 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 kammiya dhaan ungalku revenue varum. So enakla ethaniyo video ku zero dhaan, and nariya video ku 0.0001 ipilla irundirukku dollar la irukum. Maybe I think neenga ரூபியாவும் மாத்திக்கலாம் நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து டாலர்ல தான் காட்டுது அந்த யூடியூப் ஸ்டுடியோல. சோ இட் இஸ் இன் டாலர். ஐ திங்க் நீங்க அதை பத்தி எனக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல நானு. சோ டாலர்ல இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் யூ கெட் மோனடைஸ்ட் $100 வந்த பிறகுதான் அவங்க பே அவுட் பண்ணுவாங்க. சோ வந்துட்டு இப்ப வந்து ஒரு 1 மந்த்ல நீங்க $100 அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எவ்வளவு இருக்கும், சோ 100 அண்ட் ஒரு 20 எக்ஸ்ட்ரா டாலர்ஸ் இருந்ததுன்னா 120 உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த $100 அச்சீவ் பண்ணணும், இப்ப வந்து 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸ் எவ்வளவு ஆனா கூட ஆஃப்டர் யூ கெட் மோனடைஸ்ட் அவ்வளவு நாள் வந்து பே அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் யூ அச்சீவ் தட் $100 யூ வில் கெட் பே அவுட். சோ ஒரு வீடியோ $0.0003 இருக்கிறா எவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணணும் பாருங்க. சோ அந்த யூடியூப் ரெவன்யூங்கிறது இட் இஸ் நாட் ஹியூஜ் ஆக்சுவலா, இட் இஸ் வெரி 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 லெஸ். நம்ம சேனல்ல ஒரு 5 to 6 வீடியோஸ் வந்து இட் இஸ் சூப்பர் ஹிட். சோ அப்படி இருக்கனால தான் எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ரெவன்யூ. பட் நிறைய வீடியோஸ்க்கு வந்து $1 கூட வராது, அதாவது அந்த வீடியோ அப்லோட் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே கூட $1 கூட ரீச் ஆயிருக்காது. சோ அந்த எத்தனையோ மாசம் வந்துட்டு எனக்கு ரெவன்யூவே இல்லாம தான் இருக்கும். சோ இட் இஸ் நாட் த மந்த்லி பே அவுட். சோ நீங்க வந்து மந்த்லி மந்த்லி எனக்கு வரும், நான் யூடியூப் வீடியோ போட போறேன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருக்காதிங்க. இட் இஸ் நாட் மந்த்லி பே அவுட். சோ ஒன்ஸ் யூ அச்சீவ் தட் $100 அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் தட் பே அவுட். சோ என்னோட 3 வருஷம் உழைப்பு ஃபார் த யூடியூப். சோ வந்து நான் வந்து ரெவன்யூக்காக நான் இந்த சேனல் ஆரம்பிக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் என்னைய மாதிரி இருக்கிற ஒர்க்கிங் மாம்க்கு யூஸ் ஆகுங்கிறனாலதான் இந்த சேனல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அண்ட் நல்ல விஷயங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்றேன். அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அண்ட் நிறைய பேர் என்னால வந்து தே ரெசியூம் பேக் டு ஒர்க் ஆக்சுவலா. சோ ஒரு 5 to 6 பேர் வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க, இன்ஸ்டால பிங் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட ரொட்டீன் வீடியோ பார்த்த பிறகு ஓகே நம்மளாலேயும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு தே ரெசியூம்டு பேக் டு ஒர்க். அதெல்லாம் நினைக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த யூடியூப் நம்ம கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கணும் வீடியோ அப்படிங்கறதா எனக்கு தோணுது. அண்ட் எத்தனையோ நாள் வந்து இல்லப்பா இது கஷ்டமா இருக்கு, நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்றதுக்குள்ள நமக்கு டைமே இல்லையே அப்படின்னு நினைப்பேன். ஆனா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஓ கண்டிப்பா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும், நம்மளோட வீடியோ ஒரு ஆளுக்கு பெனிஃபிட்டா இருந்தா கூட அங்கதான் எனக்கு சக்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஆளுக்கு இல்ல நிறைய பேருக்கு பெனிஃபிட்டா இருக்கு நான் போடுற வீடியோஸ். அண்ட் ஐம் ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஐ வில் கண்டினியூ டூயிங் மை ஒர்க். அண்ட் இன்னுமே குவாலிட்டியா வீடியோ கொடுக்கறதுக்காக தான் கேமரா எல்லாம் வாங்கியிருக்கேன். சோ நவ் கமிங் ஆன் டு த எக்ஸாக்ட் ரெவன்யூ. சோ யூடியூப்ல வந்து ஒரு ஐ திங்க் பாலிசி இஸ் தேர் தட் வி ஷுட் நாட் ரிவீல் த ரெவன்யூ, அந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்க கூடாது சொல்லி போட்டிருக்காங்க. சோ நம்ம சேனலுக்கு வந்து இதனால வந்து எதுவும் ஒரு பாதிப்பு வந்துடக் கூடாதுங்கிறக்காக
அப்ராக்சிமேட் நம்பர் நான் சொல்றேன். சோ தட் நீங்க யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வியூ இருக்கு உங்களுக்கு, ஓகே இப்படிதான் அப்படின்ட்டு தெரியும். ஸோ நம்ம சேனல் ஆரம்பிச்சது வந்து 2020 பிப்ரவரி 11 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணோம். 8th வந்து ஆக்சுவலி நான் எனேபிள் பண்ணிட்டேன், ஏன்னா 11th அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுங்கிறக்காக 2020 ஃபெப் 11 வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அண்ட் அரௌண்ட் 10 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ரெவன்யூவே வந்து எனக்கு, அதாவது மோனடைசேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு. ஸோ நிறைய மந்த் வந்து எனக்கு ரெவன்யூ இருக்காது, ஏன்னா $100 அச்சீவ் ஆயிருக்காது. ஸோ 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ அப்புறம் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும் போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட $1,100. ஸோ 3 இயர்ஸ்ல $1,100, இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 100 போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டா நான் சொல்ல விரும்பல, பிளஸ் ஆர் மைனஸ் $100. ஸோ 1,100ல 100 கம்மியாவும் இருக்கலாம், 100 அதிகமாவும் இருக்கலாம். திஸ் இஸ் த ரெவன்யூ ஐ ஹவ் காட். ஸோ இதுதான் என்னோட சேனலோட யூடியூபோட ரெவன்யூ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கூட ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஓகே வித் தட். அண்ட் இந்த ரெவன்யூல இருந்து தான் ஐ ஹவ் காட் அ கேமரா. அண்ட் இந்த கேமராவோட சேர்த்து நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ கேமரா வந்துட்டு இந்த பாக்ஸ்ல இருந்தது, இந்த ஒரு பேக்கும் எனக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க, இந்த பேக்ல நான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம தான் கீழேலாம் போட்டுருவோமே, நம்ம அவசரத்துக்கு கேமரா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ ரியலி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த கேமரா, அதனால இந்த மாதிரிலாம் போட்டு பவுச்செல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கேமரா, ஸோ திஸ் இஸ் த கேமரா. இது என்ன பிராண்டுனா சோனி, சோனியில வந்து ZV-E10 இங்கே எழுதியிருக்கா பாருங்க, சோனி ZV-E10 இதுதான் இந்த கேமரா. ஸோ இந்த கேமராவில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, யூ கேன் ரொட்டேட் யுவர் இது, அந்த ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே தான் நான் வாங்கியிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து எதாவது ஷூட் பண்ணும்போது நம்ம இப்படி ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வச்சு நம்ம அப்படியே இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா டிட்டாச்சபிள் லென்ஸு. ஸோ இந்த லென்ஸ் வந்து நம்ம டிட்டாச் பண்ணிக்கலாம், லேட்டர் ஆன் வந்து வேற ஏதாவது லென்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிட்டாச்சபிள் லென்ஸ் அதுக்கப்புறம் வேற என்ன, ஸோ இனிமேல் தான் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணணும், அண்ட் நிறைய விஷயம் இருக்கு இந்த கேமராவில். ஸோ இனிமேல் தான் நிறைய விஷயம் வந்து பார்க்கணும், என்னெல்லாம் மோடு இருக்குன்னு பார்க்கணும் நான். அண்ட் இதோட சேர்த்து ஐ ஹவ் காட் ஒன் மோர் பேட்டரி. இது பேட்டரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கிக்கிட்டோம், ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது அது 1 hour or 2 hours தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பத்தாது, அதனால வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டா நல்லது. அண்ட் இது வந்து எக்ஸ்டர்னல் அடாப்டர் அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு, நீங்கள் கேமராவில் போட்டுட்டு சார்ஜ் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு நீங்கள் ஷூட்டும் பண்ணணும், சார்ஜும் நைட்டு சார்ஜ் பண்ணி வச்சுட்டா கூட த நெக்ஸ்ட் டே வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து மறுபடியும் கேமரா தேவை அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் சார்ஜர் வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பேட்டரியை போட்டுட்டு நம்ம சார்ஜ் பண்ணிடணும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இது வாங்கியிருக்கேன். ஸோ மொபைல் ப்ரொடெக்டர்லாம் போடுறோம்ல, ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த லென்ஸுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷட்டர். ஸோ இதெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். ஸோ எந்த எவ்வளோக்கு எவ்வளோ கேமராவை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தின் ஃபிலிம் எல்லாம் இங்கே ஒட்டியிருக்கோம். ஸோ மொபைல்லாம் நம்ம ஒட்டுவோம்ல, ஸோ அது மாதிரி இங்கே தின் ஃபிலிம் ஒட்டியிருக்கேன், ஏன்னா வந்துட்டு எதனா பை மிஸ்டேக் நம்மளுக்கு வந்து எதனா பற்றும் இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இன்னொன்னு என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம ஷூட் பண்ணுவோம், அதனால வந்துட்டு ஒரு லைட் தேவை. அந்த ரிங் லைட்லாம் வந்து அதை தூக்கிக்கிட்டே நம்ம அலைய முடியாது. ஸோ ரிங் லைட் ஆல்ரெடி ஒன்று அமேசான்ல வாங்கினேன், பட் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ அதனால எனக்கு அது மேல ஒரு நம்பிக்கையே இல்லை. ஸோ திஸ் வாஸ் குவைட் போர்ட்டபிள், இதை வந்து கேமரா மேலேயே நான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ள வந்து எதனா லைட்டிங் வந்து நம்மளுக்கு பத்தல இல்லை நைட் டைம் எடுக்கிறோம்னா இந்த லைட்டை நம்ம கேமராக்கு மேலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலேயே இங்கே வந்து போட்டுருக்குல, இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து மைக் இருந்தது சோனியில் வந்து. ஸோ சோனியில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் மைக் இருக்குது, அந்த மைக் இருந்ததுன்னா இதில் வந்து அழகாக அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மைக் இருந்தது. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வாங்கணும், ஏன்னா மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் தானே நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருந்த மைக் இது. இது வந்து அக்வஸ்டிக், எக்ஸ்ட்ரீம் அக்வஸ்டிக்னு அமேசானில் வாங்கினது, குவாய்ட் குட் ப்ராடக்ட். இந்த மைக்கை நான் செக் பண்ணியும் பார்த்தேன் கேமராவில், ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ அதனால வந்துட்டு நான் மைக் இப்போதைக்கு வாங்கல. ஸோ இதே தான் என்கிட்ட இருக்கிறதே தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
கேமரா எங்க வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஓமத்தூர், அதுக்கு ஆப்போசிட்ல எல்லிஸ் ரோட்ல தான் வாங்கணும். இது வந்து கடை கிடையாது, இது வந்து கடல். அவ்வளோ கேமராஸ் இருக்கு. அண்ட் நீங்களுமே வந்துட்டு போட்டோகிராஃபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எதனா வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து கிவ் இட் அ செக் ஓவர் ஹியர். ஏன்னா வந்துட்டு இங்கே ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்டாகவும் இருக்குது. ஸோ பார்த்து இங்கே வாங்கலாம். அண்ட் குட்டி பாப்பா வந்து சம்ஹவ் வி மேனேஜ். ஸோ ஹஸ்பண்டும் பெரிய பாப்பாவும் வந்திருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க. நான் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணேன். எனக்கு கேமரா வந்து நேரில் பார்த்து தொட்டு பார்த்து வாங்கணும்னு ஆசை. ஆன்லைனில் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நேரில் போய் வாங்கினேன். அண்ட் நேரில் போய் வாங்கும் போது உங்களுக்கு நிறையா கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்க டெமோவும் கொடுப்பாங்க. அதனால் நான் வந்து நேரில் போய் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணி வாங்கினேன். அண்ட் ப்ளஸ் நம்மளுக்கு என்ன நீடுன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேமராவும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணனால நான் சேம் கேமரா வாங்கினேன். நம்ம வீடியோ முடியுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா குவாலிட்டியான வீடியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until that, it's Jan signing off. Bye bye, take care guys.